நான் தான் இவ்வளவு சொல்றேன்ல, நீ அழாத ரஞ்சிதா. நாளைக்கு பூ போட்டு பாக்குறதுக்காக கோயிலுக்கு போறோம், ஞாபகம் இருக்குல்ல? சீக்கிரமா போய் தூங்குறத விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, இவ அழுவுறத பார்த்து பரிதாபப்பட்டு ஆறுதல் சொல்ல வந்திருக்கியா? இவளால அசிங்கப்பட்டு உன் தங்கச்சி எங்க அழுதுட்டு இருக்கா, அவளுக்கு ஆறுதல் சொல்லணும்னு உனக்கு ஏண்டா தோணல? ஏய் வித்யா, யாரையும் அசிங்கப்படுத்தணும்லாம் நான் நினைக்கல. நீ பேசாத. நாளைக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான சடங்கு இருக்கு, நாங்க எல்லாருமே அதை ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த சந்தோஷத்தை கெடுத்துட்டு நீங்க அழுதுட்டு இருக்கியா? டிராமா போட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ண பார்க்காத வித்யா. இங்க யாருமே டிராமாலாம் பண்ணியெல்லாம் அழுகல, நீ அந்த அளவுக்கு பேசிருக்க. ஓ, நான் பேசினதுதான் உனக்கு தப்பா தெரியுது, இவ செஞ்சது உனக்கு தப்பா தெரியல. இங்க பாரு, இது சிம்பிளா முடிய வேண்டிய விஷயம். நீயும் சித்ராவும் சேர்ந்துதான் பிரச்சனை பெருசாக்கி வச்சுட்டீங்க. டேய், நானும் சித்ராவும் உன் கூட பிறந்தவங்க, இவ இங்க வாடகைக்கு வந்தவ, எங்களை விட இவ உனக்கு முக்கியமா போயிடுச்சா? எங்களுக்காக பேசாம நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. ஐயோ வித்யா, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி தான் பேசல, நியாயமா தான் பேசிட்டு இருக்கேன். எது நியாயம் உனக்கு எப்படிடா தெரியும்? பிரச்சனை ஆரம்பிக்கும் போது நீ வீட்லயே இல்ல, சுதாவும் இவ்வளவு சொன்னத நம்பி நீ எங்களே குறை சொல்றியா? ஐயோ இல்ல வித்யா, நான் என்ன சொல்ல, நீ பேசாதரா. நீ சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறதா இருந்தா என்கிட்டயோ இல்ல சித்ரா கிட்டயோ கேட்டிருக்கணும், அதை விட்டுட்டு இவகிட்ட நின்னு பேசிட்டு இருக்க. வித்யா, இப்பதானே ஒரு சண்டை முடிஞ்சது, அதுக்குள்ள மேல வந்து கத்திக்கிட்டு இருக்க. எல்லாம் இவனால வந்தது மாமா, பிரச்சனை கீழே முடிஞ்சுல, அதை விட வேண்டிதானே. இவன் ஏன் இவள சமாதானப்படுத்தணும்னு துடிச்சிட்டு இருக்கான்? ஏண்டா இப்படி பண்றேன்னு கேட்டா இவன் ஏன் மேலேயே பழி போடுறா? அந்த கோவத்துலதான் நான் கத்துறேன். இங்க பாரு வித்யா, எதுக்கு எடுத்தாலும் இப்படி கத்துறத முதல்ல நீ நிப்பாட்டு. அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பாத்தல, டாக்டர் இப்பதான் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க, அக்கா இன்னும் தூங்க கூட இல்ல. நீ இப்படி கத்துறது அக்கா காதுல விழுந்தா அவங்க நிலைமை என்ன ஆகும்? மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது முடியாம போச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு ஓடணும். குடும்பம் அமைதியா இருக்கும். காலையில் நீ சீக்கிரமா எந்திரிக்கணும்ல, போ போய் படுப்போ. இங்க பாரு ரஞ்சிதா, அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா, அதுக்காக அக்கா உன்னை இங்கிருந்தெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, அதுக்காக நீ ஒண்ணு வருத்தப்பட வேண்டாம். என்னப்பா, எனக்கு என்னடா, நான் நல்லா தானே இருக்கேன். அம்மா, நேத்து நீங்க மயக்கம் போட்டு விழுந்த உடனே நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. இந்த சடங்கெல்லாம் முடிய எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலம்மா. அது மட்டும் இல்லாம போயிட்டு வர அலைச்சல் வேற, உங்களால மேனேஜ் பண்ண முடியுமாம்மா? இல்ல நம்ம இன்னொரு நாள் தள்ளி வைக்க சொல்லிடலாமா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் தான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன்ல, உன் கல்யாணம் தான் எனக்கு ஒரே மருந்து, அது தள்ளி போனாதான் நான் திரும்ப நோயாளி ஆயிடுவேன். இப்ப எனக்கு ஒண்ணுமே இல்லை,
நீ என்ன நினைச்சு கவலைப்படாத. வண்டி கரெக்டான டைமுக்கு வந்துரும்ல? வந்துடுமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி அக்கா. இந்த சடங்குக்கு நம்ம சைடுல இருந்து ஏதாவது அரேஞ்ச் பண்ணணுமா? கோயிலுக்கு போறதுனால தேங்காய் பூ வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வாங்க சொல்லியிருக்கேன். உங்க மாமா தான் வாங்க போயிருக்காரு. சரிக்கா, சிம்ரனுக்கு வேற ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டியிருக்கு. சுதா, பூ கட் பண்ணி வச்சிருக்கேன், வச்சுக்கோங்க. என்ன அப்படியே ரஞ்சிதா ரெடி ஆயிட்டாளான்னு பாரு. நேத்துதான் அக்கா அவளை அந்த பேச்சு பேசியிருக்கா. அவ எப்படிமா நம்ம கூட வருவா? அதெல்லாம் வருவா. காலையிலயே நான் ரஞ்சிதா கிட்ட பேசி சமாதானப்படுத்திட்டேன். அவ எதையும் மனசுல வச்சுக்கிற ஆள் இல்ல. நீ போய் அவ ரெடி ஆயிட்டாளான்னு மட்டும் போய் பாரு, போ. சரிமா. நிர்மலா அனுப்பின ஆடியோவை கேட்டல, அப்புறம் எதுக்கு நீ இவ்வளவு அப்செட்டா இருக்க? ஒவ்வொரு தடவையும் அவங்க இப்படிதான் சொல்றாங்க அருண். ஆனா சொன்ன மாதிரி இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதே இல்ல. இப்ப மட்டும் அவங்க வார்த்தையை காப்பாத்துவாங்கன்னு என்ன நிச்சயம்? இதைதான் பண்ண போறோம் சொல்லிட்டு அவங்க முன்கூட்டியே பிளான சொல்லிட்டாங்கல்ல. இந்த அளவுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க ஏமாத்துவாங்கன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியல, ஆனா எனக்கு பயமா இருக்கு. நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலன்னா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. அதனால இந்த சடங்குக்கு நான் வர வேண்டான்னு எனக்கு தோணுது. ஆனா இது என் வாழ்க்கை, அங்க என்ன வேணாலும் நடக்கட்டும்னு என்னால அப்படி ஒதுங்கி இருக்கவும் முடியாதுல்ல. இது எல்லாத்துக்கும் மேல உங்க அம்மா வேற, நான் கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரஞ்சிதா இங்க பாரு, நீ எதை பத்தியும் யோசிக்காத, தைரியமா கிளம்பி வா.